ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் தாமஸ் கன் எழுதின ஆன் த மூவ் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தாமஸ் வில்லியம் கன் அல்லது தாம் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 29 August 1929 25 April 2004 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட். இவருடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ வேர்ஸ் பேட்டர்னில் தாங்க எழுதியிருப்பார். சரி, இந்த போயம் ஆன் த மூவ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஒரு 5 stanza போயம்ங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயும் ஒரு 8 lines இருக்குது. ஆமாம், இதுவும் ஃப்ரீ வேர்ஸ் பேட்டர்ன் மாதிரி தான். ஸ்டான்ஸா வைஸ் ஒரு 5 stanzas பிரிச்சிருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் ஒவ்வொரு ரைம் ஸ்கீம் மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார். ஸோ ஆன் த மூவ் அப்படிங்கிற இந்த போயம் வந்து தாமஸ் கன்னுடைய த சென்ஸ் ஆஃப் மூமெண்ட் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷனுடைய ஃபஸ்ட்டு போயமாக பார்க்கப்படுது. அந்த போயட்ரி கலெக்ஷனில் உள்ள மொதல் போயம் தான் ஆன் த மூவ் அப்படிங்கிறது. சூப்பரான போயம்ங்க. அதாவது ஒரு பைக்கில் போகிறவங்க எவ்வளோ வேகமாக போகிறாங்க, அது மித்தவங்களெல்லாம் எப்படி பாதிக்குது, அதுதாங்க இந்த போயத்துடைய கான்செப்ட். மோட்டார் சைக்கிளிஸ்ட் அவங்களுடைய ஃபாஸ்ட் மூமெண்ட், அவங்க வேகமாக அப்படி போகிறது வந்து அவங்களை மட்டும் கிடையாதுப்பா, இருக்கிறவங்களையும் பாதிக்குது இல்லையா, அந்த கான்செப்டை வந்து இந்த போயம் மூலியமாக சொல்லியிருப்பார். ஸோ அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது 1950s அந்த இஷ்யூ இருக்குதுன்னு நம்ம அந்த போயத்தை எழுதியிருந்தாலும் இப்போயும் அந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்குதுங்கிறத நம்மளால் உணர முடியுது. ஒரு 5 stanza போயம் தான். மக்கள் நிறைய விஷயத்தில் சிவிலைஸ் ஆகிட்டோம், நிறைய விஷயத்தை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பீப்புளுடைய பிஹேவியர்ஸ் வந்து எப்படிலாம் இருக்குது, அந்த அவங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது, குறிப்பாக இந்த மாதிரியான கேங் அப்படி டக்கு டக்குனு அப்படி பறந்து பறந்து போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான பீப்புளுடைய லைஃப் எப்படி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த KTM பைக்லாம் அப்படி பறந்து பறந்து போகுது அப்படிங்கிறதோ, அல்லது ஒரு நம்மளே பைக் எடுத்துகிட்டு வண்டியில் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு ஒரு பைக் கிராஸ் ஆகுது அப்படின்னா நமக்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு மொமெண்ட் இப்போயுமே இந்த ஜெனரேஷனில் கூட இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. எப்படிலாம் இப்படிலாம் போகிறீங்க, நீ போகிறது மட்டும் இல்லாமல் நார்மலாக போகிறவங்களுக்கு கூட மிகப்பெரிய டேஞ்சரை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஷாக் ஆகி சில விஷயம் பேசுகிறோம் இல்லையா, அந்த கான்செப்டை தான் அப்போவே 1950s நம்ம தாமஸ் கன் வந்து ஆன் த மூவ் அப்படிங்கிற இந்த போயம் மூலியமாக சொல்ல நினைக்கிறாரு. வாங்க ஸ்டான்ஸா வைஸ் இந்த போயத்துடைய சம்மரியை பார்த்துடலாம். மொத்தம் 5 stanza தாங்க இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலே ஹியூமன் பீயிங்ஸை வந்து, அதாவது குறிப்பாக ஒரு சில கேங்கை பேர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி எழுதுறாரு. எப்படின்னா சில பேர்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த ஃபீல்டுலலாம் பறக்குது அப்படின்னா ஒரு சில இன்டென்ஷனோட தான் அந்த இடத்துல அங்கே வந்து பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இன்டென்ஷன் அதுக்கு இருக்குது, திடீர்னு பார்த்தா மறைஞ்சிருக்கும், திடீர்னு பார்க்கும்போது அது குரூப்பாக அப்படியே கேங்காக வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு அந்த லேண்டில் வந்து பறந்து போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. மேபி அந்த பேர்டுடைய நெஸ்ட்டு வந்து அந்த ட்ரீஸில் இருக்கலாம், அது பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரீஸில் இருக்கலாம், அல்லது அந்த லோ லெவல் புஷஸில் இருக்கலாம். அதனால அந்த பேர்டு வந்து அங்கே பறந்து வரலாம். அந்த ப்ளூ ஜே அப்படிங்கிற கேங் வந்து எங்கே தான் மறைஞ்சிருந்துன்னு தெரிலப்பா, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அங்கேருந்து வருது. அப்போ அது அதனுடைய நெஸ்ட்டு வந்து அது பக்கத்தில் தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவரே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது அந்த ஹியூமன் பீயிங்கை கம்பேர் பண்ணுறாருங்க ஆன் த மூவ் அப்படின்னா, இப்போது அந்த பர்சன்ஸ் வந்து பைக்கில் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களே, இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாதுப்பா, மித்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு லீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, இப்படிலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மேபி அந்த மோட்டாரிஸ்ட் உங்களுக்கு வந்து இப்படி வேகமாக ரேஷ் டிரைவிங் பண்ணுறது வந்து ஒரு க்ரேஸ் மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் இம்மீடியட்டாக அது வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னு வைங்களேன், எங்கே போய் முடியும்னு நமக்கே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மாதிரி கொண்டு போய் விட்டுறது. ஹியூமன் பீயிங்குடைய லைஃப் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பேர்டு எப்படி வந்து அப்படியே ஒரு ஸ்விங் ஆகி அப்படியே ஃப்ளை ஆகுது இல்லையா, ஃப்ளட்டர் ஆகி போகுது, அந்த மாதிரி அந்த மோட்டாரிஸ்ட் வந்து பைக்கில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. மேபி அந்த வேகமாக போகிற ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஒரு க்ரேசினஸ்ஸை கொடுத்தாலும் அவர் பேர்டுடைய ஃப்ளைட் மாதிரி தான் உங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது.
அது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வைலன்ஸ் மாதிரி தான், ஏன்னா எப்படி ஒரு தண்டர் வந்துட்டு போகுதோ அது மாதிரி இந்த பைக்கில் போகிற அந்த மோட்டரிஸ்டோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம்ப்பா, ஆனால் எதுக்க வர்றவன் வந்து அவனுடைய நிலைமை காலி ஆயிருமே அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை தான் தாமஸ் கன் சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு கம்பேரிசன் பாருங்கள், அந்த மோட்டார் சைக்கிள் கேங் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தூரத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பூச்சி வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு பிளாக் ஜாக்கெட் அதாவது ஓவர் கோட் மாதிரி போடுறாங்க இல்லையா, அந்த ஹீட்டில் எப்படா அதெல்லாம் போட்டு அலையிறீங்க, சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். அந்த பிளாக் கலரில் நீங்கள் தூரத்துலேருந்து வர்றதை பார்க்கும்போது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளைஸ் அல்லது ஒரு பூச்சி வர்ற மாதிரி தான் இருக்குது. பட் அப்படியே ஒரு சவுண்டு வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் சவுண்டை கிரியேட் பண்ணிட்டு அப்படி கிராஸ் ஆகி போகிறீங்க இல்லையா, இதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உண்டு பண்ணுது. தூரத்துலேருந்து வரும் தூரத்தில் பார்க்கும்போது ஒரு பேர்டுடைய அதாவது ஒரு சின்ன பூச்சியுடைய ஹம்மிங் சவுண்ட் மாதிரி தான் இருக்குது, பட் பக்கத்தில் வர வர அந்த வெஹிக்கிளுடைய சவுண்டு வந்து ரொம்பவே எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இப்போ ரியல் லைஃப்பில் கூட நம்மளால் உணர முடியுங்க. நம்ம நார்மலாக ஒரு ரோட்டில் நம்ம போயிட்டு இருந்தால் கூட அல்லது நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டு இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு ஒரு வண்டி வேகமாக கிராஸ் ஆகுது அப்படின்னா அதை டக்குன்னு நம்ம ஒரு மொமெண்ட் திரும்பி பார்த்து நமக்கே ஷாக்கார ஒரு ஃபீல் வரும், கண்டிப்பாக வரும். ஒரு ஹியூமன் லைஃப்க்கு வேல்யூ கொடுக்குற பீப்புளால் அது கண்டிப்பாக உணர முடியும். எப்படா இப்படிலாம் போகிறீங்க, நீ போய் உளுந்து செத்தா கூட பரவாயில்ல, நார்மலாக ஏதாவது ஊட வந்தது அல்லது ஒரு லைக் ஒரு டாக் கிராஸ் ஆனால் கூட உன்னுடைய லைஃப் எங்கே போய் முடியும்னு தெரியாது, உன்னுடைய ஃபேமிலி இருக்காங்க, உனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அப்போ அதெல்லாம் நீ திங்க் பண்ண அப்படின்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உன்னால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே கான்செப்டை தான் தாமஸ் கன் வந்து ஆன் த மூவ் அப்படிங்கிற இந்த பயத்தில் சொல்கிறாருங்க. அதாவது செகண்ட் ஸ்டான்ஸில் வந்து மோட்டர் சைக்கிளை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளை கூட ரிலேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வந்து அந்த கிளீமிங் ஜாக்கெட்ஸ் அந்த அப்படி அந்த லைட் சாரி அந்த சன்லைட்டில் வந்து அது வந்து அப்படி கிளிட்டர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. பட் பக்கத்தில் வரும்போது அந்த நாய்ஸ் ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஒரு எப்படி ஒரு ட்ராஃபி வந்து அப்படி பளபளன்னு மின்னும் இல்லையா, அந்த மாதிரி உன்னுடைய ஜாக்கெட் வந்து இந்த டஸ்டால் அந்த எதால கவர் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த க்ளோயிங் வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேர்ட் ஸ்டான்ஸால் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் தான் அந்த மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் இது எவ்வளோ தூரம் சஃபர் ஆகுது, எவ்வளோ தூரம் இந்த சொசைட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, எவ்வளோ தூரம் இந்த பீப்புளுக்கு வந்து ஒரு லைஃப் செக்யூரிட்டி இல்லாத ஒரு லைஃபை லீட் பண்ணுது. அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க தான், அந்த வெஹிக்கிள் இருந்தாங்கன்னா எங்கே எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கங்கே ட்ராவல் பண்ணலாம் தான். எப்படி ஒரு பேர்ட் வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் எல்லா பிளேஸையும் கிராஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ட்ராவலிங்கும் இருக்குது தான். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம சயின்டிஃபிக் இன்வென்ஷன் குறிப்பாக அந்த மிஷின்ஸ் எல்லாமே மென்மேடு தான், அது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாதுப்பா. நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிலாம் கிடையாது, அதுல வந்து இன்பர்ஃபெக்ஷன் கூட சில நேரம் நடக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைச்ச மாதிரி தான் வண்டி போகும். இப்போ குதிரை எல்லாம் போகுதுன்னு வைங்களேன், குதிரையில டிராவல் பண்றோம் அப்படின்னா நம்ம சொன்னா அது கேட்கும் அல்லது ரியாக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் இந்த ஹியூமன் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் அப்படி கிடையாது, அது வந்து ஒரு மெஷின் மாதிரி தான். அது பைக்கா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் நம்ம நினைக்கிறோம் நிறைய சயின்டிபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இதுல இருக்கு, கரெக்டாக பர்ஃபெக்டாக இதில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்லாம் நம்ம நினச்சா கூட ஒரு சில நேரத்தில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட்டும் அது நடந்துடும். ஏன்னா இதெல்லாமே ஃபேட்டு தான், அதை நம்ம உணரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இது வந்து மென் மேனுஃபேக்சர் பண்ணதுப்பா, இதுக்கு சோல்லாம் கிடையாது. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நீ கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு ஹார்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அல்லது புல்லட் கார்ட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கூட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு லிவிங் ஒரு அனிமல் மாதிரி தான். அப்போ நம்ம சொல்கிறத வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஏதோ ஒரு சென்ஸ் வந்து கூட கனெக்ட் ஆகும். பட் இது அப்படி கிடையாது, நம்ம கையில் தான் அந்த மிஷினுடைய ஆப்ரேஷன்ஸ்லாம் இருந்தாலும் ஒரு சர்டைன் பாயிண்டில் நீ நினைக்கலாம் ரொம்ப ஸ்பீடில் போகிறேன் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு நீ நினச்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் கண்ட்ரோல் மீறி போச்சுன்னு வைய, அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் தான் நடக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லிடுறாரு தேர்ட் ஸ்டான்ஸால். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போகிற மென்னுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறது சூப்பராக சொல்லியிருப்பாருங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த கேடிஎம் பைக்கு அல்லது ஒரு எக்ஸ்பென்சிவான பைக் எடுத்துக்கோங்களேன், 2 lakhs நிறைய அதை விட தாண்டி போயிடுச்சு பைக்குடைய ரேட்லாம்.
அந்த மாதிரி பைக் எடுத்து இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, அல்லது பைக்கில் சாரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு ரேஸ் கோர்ஸ் மாதிரியான ஒரு கிரவுண்டில் தான் அதை ஓட்டணும் அந்த பைக்கை. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சிட்டியில் வந்து ரொம்ப பிஸியான பிளேசஸில் அந்த பைக்கெலாம் ட்ரைவ் பண்ணி போகிறாங்க. ஸோ அதை தான் தாமஸ் கன் வந்து ஹாஃப் அனிமல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு டார்கெட்டுமே இல்லாமல், எந்த ஒரு டெஸ்டினேஷன், எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் அந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுடைய ஸ்பீடே, அவனுடைய இன்டென்ஷனே எவ்வளோ தூரம் ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்பீடாக போகணுங்கிற மாதிரி தான். ஸோ இந்த ஸ்பீடு வந்து என்ன ஆகும் தெரியுமா, மைண்ட் கண்ட்ரோல் முதல்ல இருக்காது, கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்டில் தான் போய் முடியும். ஸோ இது வந்து ஒரு சரியான ஒரு மொமெண்ட் கிடையாது. இந்த மாதிரி கேங் மைண்ட் செட்டோடு இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஹியூமன் லைஃபோடைய வேல்யூ தெரியாமல் இருக்கிறாங்க. சரி தானே, இது உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இன்டென்ஷன் தான் இருக்கே தவிர, சேஃபாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஹாஃப் அனிமல்னே சொல்லிடுறாரு அவர். ஏன்னா அவர் அனிமல் அப்படின்னா கூட, நான் இதுக்கு முந்தின ஸ்டான்ஸால் அனிமலை தான் கம்பேர் பண்ணி உங்களுக்கே நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன். அனிமல்னா கூட ஒரு சில பாயிண்ட்டில் வந்து அந்த ஹியூமன் பீயிங்குடைய சென்ஸும் அனிமலுடைய சென்ஸும் கனெக்ட் ஆகிற மாதிரியான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ அந்த நல்லா பழகின ஒரு ஹார்ஸ் எடுத்துக்கோங்களேன், அலெக்சாண்டர் கூட சொல்லுவாங்க குதிரையிலே தூங்குவாராம். இதே இது ஒரு நல்லா பழகின ஒரு புல்லக் இருந்தால் கூட அந்த கார்ட் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே நம்மளை ட்ரைவ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனில் கொண்டு போய் விடும், சேஃபாக கொண்டு போய் விடும். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன கன நேரம் நம்மளை வந்து நம்ம தவறணும் அப்படின்னு வைங்களேன், அப்போ அந்த விஷயம் அந்த பைக் ரைடிங் வந்து ரொம்பவே கொலாப்ஸ் ஆகி கொண்டு போய் விட்டுரும். ஒரு 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 பாயிண்ட்டில் நீங்கள் வந்து இப்போ தடுமாறணும் அப்படின்னா அது எங்கே போய் விடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்போ உள்ள பீப்புள் வந்து அதெல்லாம் உணரலை. அந்த மோட்டர் பைக் கேங், மோட்டர் பைக் பீப்புள் வந்து லைஃப்பை லீட் பண்ணுறாங்க இந்த வேர்ல்டில் அப்படின்னா லைஃபுடைய வேல்யூ தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இந்த பைக் ரேசிங் அப்படின்னு போகிறாங்க, ரொம்ப கம்மியான ஏஜில் லைஃபே இழந்துடுறதுக்கு நிறைய நியூஸ் நம்ம கேட்குறோம் இல்லையா, கேட்குறோம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரியணும் அப்படிங்கிறத தாமஸ் கன் வந்து 1950s இந்த போயத்தை எழுதியிருக்காருங்க. இவர் 2004 வரைக்கும் இருந்திருக்காரு, 2003லலாம் எழுதியிருந்தார். இந்த போயத்தை கீச்சு போட்டு வேறு மாதிரி தான் எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சிட்டியில் வந்து அல்லது ஒரு ஹைலி டிராஃபிக் இருக்க பிளேசஸ்லலாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் அதை நம்ம வந்து டிரைவ் பண்ணி போகணும். பட் இவங்க வந்து அந்த டிராஃபிக்கில் கூட நான் வந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க இல்லையா. அந்த லைஃப்லாம் அவர் பார்த்துருந்தாருன்னா வேறு மாதிரி தான் போயத்தை எழுதியிருப்பார். தேங்க் காட் இதை வந்து அவர் 1950s அதில் நடக்கிற விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இந்த போயத்தோடைய இப்போ கன்க்ளூடிங் ஸ்டான்ஸ், அதாவது ஃபிஃப்த் ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு அந்த ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா ஒரு இடமா, அந்த பைக் மேனை பற்றி சொல்ல நினைக்கிறாரு. எப்படின்னா ஒரு பேர்ட்ஸ் வந்து போகுது அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்த ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நெஸ்ட் கிடையாது, ப்ராப்பர் ஹோம் கிடையாது, எங்கே போனாலும் அது நெஸ்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிடும், ஆனால் பில் பண்ணிக்கிடும். ஆனால் ஹியூமன் பீயிங் அப்படி கிடையாது. உனக்குன்னு வீட்டிலலாம் ஆள் இருக்காங்கப்பா, நீ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி தான் பறந்து பறந்து போவேன் அப்படின்லாம் நீ நினச்ச அப்படின்னா உன்னுடைய லைஃப்பில் வந்து எந்த ஒரு பர்பஸுமே இல்லாதனால தான் நீ இவ்வளோ ஸ்பீடாக போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உனக்கு லைஃப்பை லீட் பண்ணணும், லைஃப்பில் சில பர்பஸ் இருக்குது, சில விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணணும், நான் இந்த டெஸ்டினேஷனை அட்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா அவ்வளோ ஸ்பீட்லலாம் நீ வண்டியில் போக மாட்டே. ஸோ அவ்வளோ ஸ்பீடில் தேவையில்லைங்கிற கான்செப்ட் தான் அவர் சொல்ல நினைக்கிறாரு. லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய்மெண்ட் தேவை தான், ஒரு ஒரு சர்டைன் ஸ்பீட் லிமிட் வச்சுக்கலாம், அது தேவை அது உண்டு. பட் அப்படிலாம் வேண்டாம்ப்பா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் போனேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அவர் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன்னா இப்படி போச்சு அப்படின்னா கடைசியில் டெத்தில் தான் போய் முடியும். இப்போ இது கூட ஒரு ட்ரெண்டிங் மீம், அது இந்த போயம் படிக்கும்போது எனக்கு அந்த மீம் தான் ஞாபகம் வருது. எப்படின்னா அதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மீமை அவர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் போகிறாங்க, பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ரெண்டு பஸ்ஸுக்கு நடுவில் போமச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பின்னாடி உள்ளவன் சொல்கிறான். அது ஒரு ஒரு மீமில் ஒரு ஹாஃப் ஒரு ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா எங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அந்த மேக கூட்டத்துக்கு நடுவில் இருந்து பேசுகிற மாதிரி. அப்போ எப்படி புரிபடுது அப்படின்னா அந்த ரெண்டு பஸ்ஸுக்கு நடுவிலையோ அல்லது போக முடியாத கேப்புக்கு நடுவிலையோ அந்த வண்டி வேகமாக போகும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ரெண்டு பேருமே போய் சேர்ந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மீம் டெபிக் பண்ணது. கண்டிப்பாக நீங்கள் அந்த மீம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்ட் மாதிரி தான் இந்த போயத்தை 1950s தாமஸ் கன் சொல்லிட்டார். ஸோ ஒரு பேர்டு வந்து வேகமாக போகுது அப்படின்னா ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, அந்த ஃபீல்டில் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து எங்கிட்டிருந்தோ போகுதுங்கிற மாதிரியாக
ஹிப்பியான மூமெண்ட்டில் தான் இந்த சிட்டி லைஃப்பில் வந்து மோட்டரிஸ்ட் ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்படிங்கிறத சூப்பராக டெபிக் பண்ணியிருக்காருங்க. இதை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன் த மூவ் அப்படிங்கிற போயம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டான டைட்டில் தான் இந்த போயத்துக்கு. ஏன்னா எக்ஸலண்ட்டாக அதை விஷுவலைஸ் பண்ண முடியுது. அதில் நிறைய கம்பேரிசன் கொடுத்துருக்காரு, நிறைய மெட்டஃபாரிக்கல் டெபிக்ஷன் இந்த போயத்தில் வந்து தாமஸ் கன் ஆன் த மூவ் அப்படிங்கிற இந்த போயத்தில் சொல்லியிருக்காரு. அப்படி ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி ட்ராவல் பண்ணால் என்ன முடிவை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கிறதையும் இந்த போயத்தோடைய கன்க்ளூடிங் ஸ்டான்ஸால் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு தாமஸ் கன். இதுதான் ஆன் த மூவ் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.